அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரோடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஏ அரியர் பில் வந்து எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து டிஏ அரியர் பில் வந்து எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறது என்பதற்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஆனால் வந்து அந்த அரியர் பில்லில் பார்த்தீங்கன்னா, ஐயப்பச்சாரம்ஸ்லேயே நமக்கு வந்து டிஏ அரியர் அமௌண்ட்டை வந்து ஏற்றிடுவாங்க. ஸோ நம்ம பில்லை வந்து எளிமையாக வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணியிருப்போம். அதை பற்றின வீடியோ அது. ஆனால் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஏ அரியர் பில் ப்ரிப்ரேஷன் வந்து ரெட்ரோ மெத்தடில் வந்து நம்ம எப்படி வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எப்போதும் போல் இனிஷியேட் ட்ரேடில் லாகின் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் பே சர்வீஸ் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பே சர்வீஸில் டியூஸ் அண்ட் டிடக்ஷன் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் வரக்கூடிய இந்த ஆப்ஷனில் கிரியேட் பேஜ் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் பேஜ் கொடுத்ததும் வரக்கூடிய இந்த ஆப்ஷனில் எஃபெக்டிவ் டேட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்டிவ் டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மறக்காமல் இருக்கணும்னா அந்த மாதத்தோட 1ஆம் தேதி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எந்த டேட்டில் வந்து பில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். டேட்டை வந்து மறக்காமல் இருங்க. ஏன் அப்படின்னாக்கா, தவறுகள் இருக்கும்போது நம்ம அந்த பேட்சை வந்து ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு 3 ஆப்ஷன் தோன்றும். அதில் வந்து கிரியேட் நியூ என்ட்ரி என்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் வந்து ஷோவாகும். இதில் ஃபஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய ஆட் ரோ என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆட் ரோ கொடுத்ததும் ஒரு ரோ வந்து ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். அந்த ரோவில் ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாயி நேம். ஃபஸ்ட்டு நீங்கள் எம்ப்ளாயி நேமை இந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே எம்டியை வச்சு கூ கொடுத்தீங்கன்னா எல்லா எம்ப்ளாயி நேம் வந்து ஷோவாகும். ஸோ எம்ப்ளாயி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய எம்ப்ளாயி நம்பர் அண்டு எஃபெக்டிவ் டேட் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக டியூஸ் அண்ட் டிடக்ஷன் நேம் வந்து நம்ம இந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணலாம். ஆர் இங்கே இந்த பாக்ஸில் க்ரஷர் வச்சு ரெட்ரோ டி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாவே ரெட்ரோ டிஎன்எஸ் அலவுன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோவாகும். ஸோ நீங்கள் எளிமையாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டி அரியர் பில்லை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கு நம்ம 2 எலமெண்ட்டை தான் ஏற்றுவோம். ஒன்று வந்து டிஏ, இன்னொன்று வந்து சிபிஎஸ். ஜிபிஎஃப் எம்ப்ளாய்க்கு டிஏ மட்டும்தான் ஏற்ற போகிறோம். ரெட்ரோ டிஏ என்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மால் பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதும் வேல்யூ வந்து என்டர் பண்ண சொல்லுவோம். ஸோ எவ்வளோ வந்து உங்களுக்கு டிஏஓ அந்த அமௌண்ட்டை நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு கீழே வேலிட் அண்ட் ரிசேவ் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வேலிட் அப்படின்னு இது போல் உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்து ஆப்ஷன் வந்திருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் இப்போது சிபிஎஸ் ஏற்ற போகிறீங்க அதே எம்ப்ளாய்க்கு. இப்போது மேலே பார்த்தீங்கன்னா இங்கே காப்பி பை எம்ப்ளாயி, அதுக்கு கீழே காப்பி பை டியூஸ் அண்ட் டிடக்ஷன் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். எம்ப்ளாயி நேம் வந்து உங்களுக்கு சேமாக வரணும் அடுத்த ரோல் அப்படின்னாக்க காப்பி பை எம்ப்ளாயி என்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர் இந்த டியூஸ் அண்ட் டிடக்ஷன் நேம் வந்து உங்களுக்கு சேமாக வரணும் அடுத்த ரோல் அப்படின்னாக்க காப்பி பை டியூஸ் அண்ட் டிடக்ஷன் ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு எம்ப்ளாயி நேம் சேமாக வரணும். ஸோ காப்பி பை எம்ப்ளாயி என்ற ஆப்ஷன்லேயே வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த சிம்பிளை வந்து நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு இன்னொரு ரோ ஆட் ஆகிடுது. இப்போ அந்த ரோவில் வந்து எம்ப்ளாயி நேம் வந்து சேமாக இருக்குது. இப்போ நான் டியூஸ் அண்ட் டிடக்ஷன் நேமில் மட்டும் ரெட்ரோ சிபிஎஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன். அதே போல் எளிமையாக வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். சேம் அதோட வேல்யூ ஏற்றுறதுக்கு இந்த ஸ்மால் பாக்ஸை கிளிக் பண்ணி சிபிஎஸோட வேல்யூ வந்து நான் இங்கே என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய வேலிட் அண்ட் சேவ் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த எம்ப்ளாய்க்கு முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் வந்து டியூஸ் அண்ட் டிடக்ஷன் நேமில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா டியூஸ் அண்ட் டிடக்ஷன் நேம் வந்து சேமாக வந்து எம்ப்ளாயி நேம் மட்டும் மாற்ற போகிறேன். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி 100 ரூபா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதே போல் எங்கள் ஆஃபீஸில் உள்ள அனைத்து எம்ப்ளாய்க்கும் வந்து டிஏ அண்ட் சிபிஎஸ் வரிசையில் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக இப்போ கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து அப்ரூவல் குரூப்பை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். இந்த பிளேஸில் அப்புறம் குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய சப்மிட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இது போல் பேட்ச் சப்மிட்டட் ஃபார் அப்ரூவல் அப்படின்னு வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். பேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரே பேட்சில் தான் டியூஷன் டிடக்ஷன், அதாவது டிஎன்எஸ் அலவன்ஸ் சிபிஎஸ்ஸும் ஏற்றணும் இல்லையா, இதை ஒரே பேச்சில் தான் ஏற்றணும் அப்படின்னு கிடையாது. டிஎன்எஸ் அலவன்ஸ் மட்டும் ஒரு பேஜாகவும் சிபிஎஸ் கூட ஒரு பேஜாகவும் நீங்கள் வந்து ஏற்றலாம். ஆனால் எஃபெக்டிவ் டேட் மட்டும் சேமாக கொடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு செய்ய வேண்டியது அப்ரூவல் ஐடியில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸ் என்ற ஐக்கான வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இப்போது பேட்ச் வந்து அப்ரூவலுக்கு வெயிட்டிங்கில் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணி மேலே இருக்கக்கூடிய அப்ரூவல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ரூவல் ஆகிடும். அதன் பிறகு நம்ம செய்ய வேண்டியது திரும்பவும் வந்து இனிஷியேட் ஐடியிலே வந்து நம்ம லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு
இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் பேரோல் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். பேரோலில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸில் எம்டியாக வச்சு சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் ஆஃபீஸோட எல்லா எம்ப்ளாயி நேம் வந்து உங்களுக்கு ஷோவாகும். அதில் வந்து ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கு நேராக உள்ள இந்த எலமெண்ட் என்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி அவங்களுக்கு வந்து டிஎன்எஸ் அலவுன்ஸ் அரியர்ஸ் அண்டு சிபிஎஸ் அரியர் வந்து ரெட்ரோ சிபிஎஸ் அரியர் வந்து சரியாக ஏறி இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. சரி பார்த்துட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸில் எம்ப்ளாயி நேம் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனுக்கே வாங்க. மேலே இருக்கக்கூடிய செலக்ட் ஆல் என்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா எம்ப்ளாயி நேம் வந்து செலக்ட் ஆகிடும். உங்களுக்கு அதிகமான எம்ப்ளாயி இருந்தாலும் சரி அடுத்தடுத்த பேஜில் இருந்தாலும் அது வந்து செலக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. செலக்ட் ஆன பிறகு இப்போ இதில் யாராவது வந்து விடுபடணும் தேவையில்லை அப்படின்னாக்க உங்களுக்கு மட்டும் அன்டிக் கொடுத்துட்டு இப்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ரெண்ட் டைப்பில் டி ஏரியரை செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சேலரி ஏரியரை செலக்ட் பண்ணியும் சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கு ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் ஆகும், அதுக்கு நீங்கள் ஓகே கொடுத்ததும் கீழே இருக்கக்கூடிய மானிட்டர் ஸ்டேட்டஸ் ரிக்வெஸ்ட் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த சிம்பிளை கிளிக் பண்ணதும் அது நார்மல் கம்ப்ளீட்டட் ஆகணும். டி ஏரியருக்கும் கொடுங்க, அதே போல் சேலரி ஏரியருக்கும் வந்து கொடுங்க. ஏன் அப்படின்னா டி ஏரியரில் தான் வந்து ஷோவாகணும்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு வந்து சேலரி ஏரியரில் வந்து ரிசல்ட்டில் வந்து ஷோவானுச்சு. இப்போது ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு பில் டைப்பை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேபிள் குரூப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தோம்னா அந்த பில் குரூப்பில் உள்ள எம்ப்ளாயி நேம்லாம் வந்து ஷோவாகும். அவங்களுக்கு நேராக உள்ள இந்த ரிசல்ட் சிம்பிள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அவங்களுடைய சிபிஎஸ் அமௌண்ட் அண்டு டிஎன்எஸ் அலவுன்ஸோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு காட்டும். அது சரியாக இருக்கான்னு வந்து ஒருத்தர செக் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்டில் தவறாக இருந்துச்சுன்னா ஜென்ரேட் பில்லில் கண்டிப்பாக வந்து தவறாக தான் வரும். ரிசல்ட்டில் வந்து கம்பல்சரி சரியாக இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராசஸில் மானிட்டர் ஸ்டேட்டஸ் வந்து நார்மல் கம்ப்ளீட் ஆன பிறகு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் எம்ப்ளாயி நேம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. ஒரு நாள் கூட ஆகலாம், அதுக்கு மேலே கூட ஆகலாம். அதுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிசல்ட்டில் எம்ப்ளாயி நேம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்ததுக்கு பிறகு நம்ம செய்ய வேண்டியது ஜென்ரேட் பில் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறோம். ஜென்ரேட் பில் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் சப்ளிமெண்ட்ரி சேலரி பில் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு பில் டைப்பில் உங்களுக்கு எதில் வந்து ஷோ ஆனிச்சோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போது சேலரி அரியரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தபடியாக பேபிள் குரூப்பை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய சர்ச் என்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணதும் அந்த பேபிள் குரூப்பில் உள்ள எம்ப்ளாயி வந்து உங்களுக்கு ஷோ ஆகுவாங்க. இப்போது இந்த எம்ப்ளாயி நம்பர்லாம் நீங்கள் செலக்ட் பண்ண இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயி நம்பரை நீங்கள் டிக் பாக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணால் எல்லா எம்ப்ளாயி நம்பரும் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆன பிறகு மேலே இருக்கக்கூடிய ஜென்ரேட் பில் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பில் ஜென்ரேட் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்கும், அதுக்கு எஸ் கொடுத்ததும் உங்களுக்கு வந்து ஒரு ஐடி வந்து ஒன்று கிரியேட் ஆகுது. இப்போது கீழே இருக்கக்கூடிய மானிட்டர் ஸ்டேட்டஸ் ரிக்வெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுதான்னு பாருங்கள். இந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஷோ ஆகும். கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இந்த ரெஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இங்கே நார்மல் கம்ப்ளீட்டட் வந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய வியூ அவுட்புட்டை கிளிக் பண்ணி உங்களால் பில் நம்பர் வந்து பார்க்க முடியும். அப்படி இல்லைனாக்கா எப்போதும் போல் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பில்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி பில் நம்பரை காப்பி பண்ணி கோ கொடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா எக்ஸ்பென்ஷன் டைப்பில் வந்து டி அரியர் என்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கோ கொடுத்தீங்கன்னா உங்கள் பில் வந்து டிராஃப்டில் வந்துருக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ரெகுலர் சேலரி பில்லில் என்ன ப்ராசஸோ அதே தான். இந்த டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறீங்க, பில்லை வந்து ஃபார்வர்ட் பண்ண போகிறீங்க, அப்ரூவல் குரூப்பு செலக்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ண போகிறீங்க, அப்ரூவல் ஐடியில் போய்ட்டு அப்ரூவல் கொடுக்க போகிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு ரெகுலர் சேலரி பில் வந்து எப்படி போடணும்னு பார்க்கணுன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் அந்த கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இதோட அடுத்தடுத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம ஸ்பெரோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.